தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் முனிவர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் இப்போதான் ரீசண்டாக ஒரு மிக முக்கியமான ஒரு மர்டர் தீபக் ராஜாவோட கேஸை பற்றி பார்த்தோங்க. தொடர்ந்து இந்த ஜாதி சார்ந்த பல கொலைகள் வந்து அரங்கேறக்கூடிய ஒரு மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டம் இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சுனாங்க மேம், சிபிஎம் ஒரு தேசிய கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்தில் ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. திடீர்னு அந்த குடும்பத்தை சார்ந்த, அதாவது பெண் குடும்பத்தை சார்ந்த ஒரு 30 பேர் உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளையுமே அடித்து போட்டு தும்சம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் 2024 கூட இப்படி ஜாதிய கொடுமைகள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன மேம்? மக்களினுடைய மனம்தான், அவங்களுடைய மனசில் ஆழமாக வந்து அந்த வேரை பதிய வச்சுட்டாங்க. நான் வந்து உயர்ந்தது, என்னை விட இன்னொருத்தன் வந்து தாழ்ந்து இருக்கிறான், அவனை எப்படி நான் சரிசமமாக நடத்த முடியும், அவனை எப்படி நான் வந்துட்டு சம்மந்தியாக ஏற்றுக்க முடியும், அவனோட வீட்டு பிள்ளை எப்படி என் வீட்டு பிள்ளையோட நான் வந்து ஒன்றா இருக்க வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வலதுசாரியான ஒரு சித்தாந்தம். உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. சாதி அப்படின்றது, அதாவது ஒரு தொழில் என்பது அவரவர்களுடைய சௌகரியத்துக்காகத்தான் ஏற்பட்டுச்சு. அந்த காலத்தில் கூட இடங்கை வலங்கை அப்படின்னு இருந்தது. அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் அப்படின்றவங்க வந்துட்டு இந்த வரியெல்லாம் கட்டி ஓரளவு வசதியானவங்களாக இருந்தாங்க. ஒருவேளை அவங்களால வரி கட்ட முடியல அப்படின்னு சொன்னால் அப்போ விவசாய தொழிலை விட்டுட்டு வேறு தொழில், வேற நெசவு பார்க்குறதோ அந்த மாதிரி வேறு தொழில்களுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் இடங்கை வலங்கை. அப்போ நீங்கள் எப்போ வேணாலும் இப்படி அப்படி மாறிக்கலாம். அப்போ ஒரு தொழில் என்பது உங்களுடைய வசதிக்காக, உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகத்தான். கடைசியில் அதை வந்து இன்னைக்கு ஒரு மனிதனுடைய அடையாளமாக, அவனுடைய பிறப்பிலேருந்தே அது இருக்குது அப்படின்னு சொன்னதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த பிரச்சனையில் என்ன காரணம்னா, நிறைய இடங்களில் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்றோம் இல்லையா, நல்லது ஏதாவது அடுத்த தலைமுறைக்கு போகுதா அப்படின்றத விட இந்த மாதிரி ஜாதி வெறி, மத வெறி, இது வந்து கட்டாயமாக அடுத்த தலைமுறைக்கு போயிடுது. நான் யார் தெரியுமா, நான் எங்கேருந்து வரேன் தெரியுமா, எங்கள் ஆளுங்க உன்னை சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்கிற இடத்துலேருந்து இந்த சாதிய வெறி வந்து புறப்பட்டு வருது. அப்போது இளைஞர்களுக்கு வந்து நம்ம படிப்பை கொடுத்துட்டோமான்னு கேட்டால் கொடுத்துட்டோம். அப்புறம் எங்கேருந்து இந்த சாதிய முறை வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதிக்க சாதியிலிருந்தும் ஒடுக்கப்பட்ட மக்களை இன்னும் ஒடுக்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து ஒரு விடுதலை குரல் ஒலிக்குது. நான் ஏன் வந்து கோவிலுக்குள்ளே வரக்கூடாது, நான் ஏன் வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு குரல் வருது. அப்போது இது வந்து ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை, இந்த பக்கத்திலிருந்தும் எதிர்ப்பு, அந்த பக்கத்திலிருந்தும் எதிர்ப்புன்னு வரும்பொழுது ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுது. இப்போ இதுக்கு அரசாங்கம் கொஞ்சம் இன்னும் கடுமையான ஒரு நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா சமூக நீதி கண்காணிப்பு குழு அப்படின்றது வந்து அரசியல் அரசாங்கம் சார்ந்து இயங்குது. ஆனால் பிரச்சனை நடக்கிற வரைக்கும், ஒரு அசம்பாவிதம் நடக்கிற வரைக்கும் அதால் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் தான் நம்மளால் வந்து காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க முடியுது. அப்படி இல்லாத பட்சத்தில் சும்மா அங்கே இதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ இந்த சூழலில் அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க முடியுமா அப்படின்னு அரசாங்கம் வந்து கொஞ்சம் அதிக கவனத்தோட பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரியான குற்றங்கள் செய்பவர்களுக்கு மிக மோசமான ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் எப்படியா தன்னை வந்து சொல்லிக்கிறாங்கன்னா, நான் என்னுடைய சமூகத்துக்காக, நான் என்னுடைய சமூகத்துக்காக என் வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணேன். எப்படி வாழ்க்கையை தியாகம் பண்ணதாக இருக்க முடியும்? நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய பிள்ளைகள் தான், அவங்க ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பொண்ணோ பையனோ உங்கள் வழியாக தான் வந்திருக்கிறாங்க. அதுக்காக எல்லா உரிமையும் வந்துட்டு நீங்கள் அவங்க மேலே எடுத்துக்க முடியுமா? எவ்வளவு இது மோசமான போக்கு பாருங்கள். இன்னும் எத்தனை பேர் வந்துட்டு கல்யாணமாகி குழந்தை இல்லைன்னு சொல்லி கருத்தரிப்பு மையங்கள்லாம் போய் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இப்போ உங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னால நீங்கள் கொண்டுட்டீங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு பிள்ளையே இல்லையே, அப்போ அவங்களுக்கு உங்களால் பிள்ளைய கொடுக்க முடியுமா? சரி, இப்போ இந்த பிள்ளை இறந்து போச்சு, இதுக்கு பதிலாக இன்னொரு பிள்ளையை உங்களால் கொண்டு வர முடியுமா? எதுக்குமே சாத்தியம் கிடையாது. ஒரு உயிருக்கு இன்னொரு உயிரை உங்களால் கொண்டு வந்து தர முடியாது. ஆனால் ஒரு உயிருக்கு பதிலாக இன்னொரு ஒரு உயிரை எடுக்கிறீங்க. இது எவ்வளோ மோசமான போக்கு இல்லையா? அதனால் இந்த சாதி அப்படின்ற இந்த உணர்வை
அடிப்படையிலேருந்து ரொம்ப தீவிர கவனம் எடுத்து இதை வந்து அரசாங்கம் வந்து ஒடுக்குனாதான் இது சரியாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசாங்கம் தான் ஒரு கையெழுத்து போட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எல்லா மக்களும் கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு கொண்டு வருது. ஒரு அரசாங்கம் தான் பெண்கள் எல்லாருக்கும் வந்து சமமாக சொத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஒரு அரசாங்கம் தான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வரதட்சணை தடுப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு வருது. அதனால் இன்னைக்கு இந்த சூழலில் இளைஞர்கள் மத்தியில் இந்த சாதிக்காக நம்ம வரோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ பெரிய ஹீரோயிசமாக நினைக்கிறாங்க இல்லையா, அதிலிருந்து மாற்றக்கூடிய நம்ம உளவியல் ரீதியாக கவுன்சிலிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு முறைகளை கொண்டு வந்து வளரும் பருவத்திலேயே பள்ளிக்கூடத்திலேருந்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடங்களில் ஏதாவது இந்த உதவித்தொகைன்னு கிடைக்கக்கூடியது பட்டியலினம் சமூகம் சார்ந்தவர்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகம் சார்ந்தவர்களுக்கு வந்துட்டு உதவித்தொகை அப்படின்றது கொடுக்கப்படுது. அந்த உதவித்தொகையை கொடுக்கக்கூடிய அந்த கல்லூரியோ அல்லது பள்ளிக்கூடத்துக்குள்ளேயோ இந்த பிள்ளைகளை கூப்பிடும்போது அந்த கூப்பிடக்கூடிய ஆசிரியர்களுடைய மனநிலை என்ன அப்படின்றத அரசாங்கம் கொஞ்சம் கண்காணிக்கணும். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அவர்களை அந்த இடத்துலேருந்து மாற்றிட்டு வேற யாராவது அங்கே கொண்டு வந்து போடணும். இப்போது இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு மத்தியில் இவங்களுக்கு ஏன் உதவித்தொகை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து சாதியால் பின்தங்கியவர்கள், இவங்க வந்துட்டு கீழ் சாதி அப்படின்ற ஒரு மனநிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு பிள்ளைகளுக்கு வந்து போய் சேருது இல்லையா, அதிலேருந்து இந்த அரசாங்கம் வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். அப்போது தொடர்ச்சியாக மனமாற்றம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான கொலைகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான வன்முறைகளுக்கெல்லாம் தீர்வே இருக்காது. அப்போ மன மாற்றத்தை வந்துட்டு பள்ளிக்கூடத்திலிருந்து கொண்டு வரணும், குறிப்பாக கிராமப்புறங்களில். தந்தை பெரியார் தான் சொல்லுவார், கிராமத்திலேருந்து எல்லாரும் வெளியேறிடுங்க. ஏன்னா கிராமத்தில் தான் வந்துட்டு இந்த சாதிக்குன்னு ஒரு தெரு, அந்த சாதிக்குன்னு ஒரு தெரு, மதத்துக்குன்னு ஒரு தெரு அப்படின்னு வந்து வச்சுருக்கிறாங்க. அதனால் அதை விட்டு வெளியில் வந்துடுங்க, இங்கே வந்துட்டு நகரப்புறங்களில் நீங்கள் வந்து அந்த சாதி அப்படின்ற கண்ணோட்டம் இல்லாமல் வாழலாம். ஆனால் இப்போது சமீப காலமாக ஒரு பேராபத்து இந்த சூழலில் நகரப்புறங்களில் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. வேளச்சேரி போன்ற இடங்களில் அதாவது சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுட்டவங்கள கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போது ஒரு நகர்ப்புறத்தில் அதுலேயும் தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையில், இந்த சென்னையில் எல்லா மாநிலத்திலேருந்து வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சென்னை ஒரு காதல் தம்பதிக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பான இடமா இல்லை அப்படின்றது ரொம்ப பெரிய மனவேதனை. அப்போது இதற்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் கிராமப்புறங்கள்லேருந்து கிளம்பி வந்தாங்க இல்லையா, அவங்க வரும்பொழுது கூடவே சாதி அப்படின்ற அந்த உணர்வோடு சேர்ந்து வந்துட்டாங்க. அதனால் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ரொம்ப பார்க்க வேண்டிய திட்டம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் பள்ளிக்கூடத்திலேருந்து இதற்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி வித்தியாசம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாணவர்களை வேறு மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு சுற்றியும் அரசாங்கத்தோடைய பார்வை இங்கே இருக்கணும் அப்படின்றீங்க. இப்போ இதே தானே மேம் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு, இந்த விடியா அரசாங்கத்தில் தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு, இங்கே வந்துட்டு ஒரு தேசிய ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு கூட பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றம் சாட்டிருக்காரு. அப்போ அந்த குற்றச்சாட்டை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? குற்றச்சாட்டு வந்துட்டு ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, இதை எல்லாத்தையும் வந்துட்டு அரசாங்கம் இப்போ இவருக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, அதிகாரம்னு இருக்குது, இவருக்குன்னு சில நபர்கள் இருக்கிறாங்க, ஏன் இவர் ஏன் போய் அதை தடுக்கக்கூடாது? இவரும் இதே தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாரு, இதே தமிழ்நாட்டினுடைய சமூகத்தினுடைய எல்லா மேம்பாட்டையும் இவரையும் அனுபவிச்சுட்டு தானே இருக்காரு, இவரும் முன்னாள் முதல்வராக இருந்தவர் தானே, இவர் ஏன் தன்னுடைய கட்சி சார்ந்து இந்த மாதிரி நடக்கக்கூடியதை ஏன் தடுக்கக்கூடாது? இவர் போய் தடுத்தாருன்னா முதல்வர் வந்து ஏய் நீங்கள் வந்து தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறாரா? இல்லை. அப்போ இவங்க வந்து வெறும் குற்றச்சாட்டு சொல்வதற்காக மட்டுமே இருக்கிறாங்க. அதாவது இந்த ஆட்சியை பற்றிய ஒரு விமர்சனத்தை, இந்த ஆட்சி வந்து சரியானது இல்லை அப்படின்ற ஒரு பிம்பத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக இருக்காங்களே தவிர, உண்மையிலேயே இந்த குற்றம் நடந்திருக்க கூடாது அப்படின்னு வேதனைப்படுறாரான்னு கேட்டால் இல்லை. அந்த வகையில் அவர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டை வந்து ஆமாம் நடந்திருக்கு, இதுக்கு வந்து அரசாங்கம் ஏதாவது செஞ்சுருக்கலாம் அப்படின்றது சரிதான். ஆனால் அதற்கு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய இன்றைய அரசு மட்டும் நம்ம வந்து காரணம் சொல்ல முடியாது. வாச்சாதின்னு ஒரு பெரிய இன இதுவே அழிப்பே நடந்தது இல்லையா, அப்போ யாரோட ஆட்சி இருந்தது?
அதிமுகவோட ஆட்சி தான் இருந்தது. அப்போது ஜெயலலிதா அம்மையார் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த வன்முறையை பற்றிய சரியான புரிதல் கூட இல்லை. அந்த அளவுக்கு மக்களை ஒரு அதாவது ஒடுக்கப்பட்ட அதாவது பழங்குடியின மக்களை வந்து சுத்தமாக அந்த இடத்துலேருந்து வாஷ் அவுட் பண்ணுற மாதிரியான ஒரு வேலையை வந்துட்டு பார்த்துட்டாங்க. ஆனால் அதை பற்றி எந்த அறிக்கையும் இல்லாமல் அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் இன்றைக்கி இந்த அரசை மட்டும் குற்றஞ்சாட்டு வைக்கிறது அப்படின்றது ரொம்ப தவறான மனப்போக்கு. இது அரசியல் காரணத்துக்காக தான் வைக்கிறாரே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. இவ்வளவு வந்து கொந்தளிக்கிறவர், இவ்வளவு வந்து உண்மையிலேயே இதை வந்து தடுக்கணும்னு நினைக்கிறவர், இவரும் தன்னால் முடிஞ்ச அந்த உதவியை செஞ்சுருக்கலாமே இல்லை செய்யலாமே அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு பலதரப்பட்ட அரசியல் விமர்சனங்களை பற்றியும் பலதரப்பட்ட கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய இந்த கருத்துக்கும் பதிவுக்கும் மிக்க நன்றி.